ஏன்னா வருஷம் ஃபுல்லா சமைச்சுக்கிட்டு இருக்க, ஒரு நாளும் தம்பிக்கு அந்த சாப்பாடை போடக்கூடாதா? இலை, உனக்கு என்ன நம்ம பாரம்பரிய சாப்பாடு சாப்பிடணும் அம்புடு தானே? ஜவார், உனக்காகவே வரகரிசி கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன இது இம்புட் அழுக்கா இருக்குது? பேசுவடா பேசுவ. நல்ல சுட்ட சுட்ட வரகு கஞ்சியும் கட்டி தயிரையும் போட்டு பிணைஞ்சு சாப்பிடும்போது தொட்டுக்கிறதுக்கு சுட்ட கத்திரிக்காய் வச்சு தர்றேன். அப்போ சொல்லு நம்ம பாரம்பரியம் எப்படி இருக்கும்னு. நம்ம பாரம்பரியத்தை முறையா சமைக்கிறோம், முரட்டுத்தனமா சாப்பிடறோம். சாப்பிடுமா? அட வாப்பா, அடா அடா அடா, சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊருது. அப்ப இன்னைக்கு ஒரு வலுவான கட்டு இருக்குதுண்ணே. உதவியை நான் பண்றேன், ஒலைய நீ வை. தம்பி, அந்த உழப்பான இடப்பா. ஏன்ன இந்த தண்ணி ஊத்து இதெல்லாம் அலசுறமே, அப்ப இந்த அழுக்கெல்லாம் போயிருமா? டேய், அதை அழுக்கலடா, அதுக்கு பேர் தான் உமின்றாங்க. அதுதான் அந்த கலரில் இருக்கேன். இப்போ வர அரிசி பூரா பாலிஷ் பண்ணியே வர்றதுனால உனக்கெல்லாம் அதை பார்த்தா அழுக்கு மாதிரி தான் தெரியும். நீ சொல்கிற கூட வாஸ்தவம் தானே. எது எப்படியோ எனக்கு நல்ல சோறு சமைச்சு கொடுத்துருச்சாமே. காலையில் உங்ககிட்ட ஒரு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் குடிக்கலாம்னு பார்த்தா வேலையாக வாங்கி குளிரீனே. எப்பா பாரம்பரிய கஞ்சி ஊத்துறோம்னு சொல்லி பத்திய கஞ்சி ஊற்றி விட்றாத. சோத்துக்கு முதல்ல உப்பை பொடியா? உப்பெல்லாம் போட்டா செப்பு. சட்டி சூடான உடனே சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றிக்க முதல்ல. கூட கொஞ்சமா கடுகு பருப்பு, அது கூட கறிவேப்பிலை, நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், நல்ல பொன்னிறமா வரட்டும்டா. போற வெட்டி வச்ச தக்காளியை போட்டுக்கணும். சுட்டு மசிச்சு வச்சிருக்க நம்ம சுட்ட கத்தரிக்காய். அரைச்சி வச்ச மிளகாய் சாந்து, கூடவே கொஞ்சமா மஞ்சள் சாந்து போட்டு கிண்டா தம்பி. நல்ல சுறுசுறுப்பா வேலை வரியா? கொஞ்சமா தண்ணி ஊத்திக்க. கொதிச்சு இறங்குச்சுன்னா நம்ம சுட்ட கத்தரிக்காய் கிரேவி அருமையா ரெடி. அடாடாடாடாடாடா, நல்ல தலவாழை இலையில தண்ணியை தெளிச்சு நல்ல மன மனன அன்ன வச்ச கத்திரிக்காய் தொக்கு வாசனையோட கூட சமைச்ச வரகரிசிய போட்டு கூடவே நல்ல கட்டி தயிர அவர் சொன்ன மாதிரியே ஊத்தி எப்புறா இருக்கு வரகரிசி சோறும் நம்ம சுட்ட கத்திரிக்காய் தொக்க. அடடாடா, இதுக்காக எவ்வளோ வேணாலும் பார்க்கலாம்ண்ணே. இந்த மாதிரி வரகரிசி சாப்பாடுலாம் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கடா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அத்தனை விதமான சத்துக்கள் இருக்கிறது நம்ம சிறுதானிய சாப்பாடு தான். அதுகளை இடையில இடையில சேர்த்துக்கிற ரொம்ப நல்லது ராம்பி. ஆ, நீ சொன்னா சொன்னாலும் திருப்தியாக சாப்பிட்டு தான் கிளம்புவேன். மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க நம்ம பாரம்பரியத்தை இதே மாதிரி முறையாக சமைக்கிறோம், முரட்டுத்தனமாக சாப்பிட்றோம். என்னடா தம்பி, சரித்தானே?